ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆலி நாள் யூடியூப் சேனல். சளி பிடிச்சிச்சு அப்படின்னா எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நான் கஷ்டப்பட மாட்டேன், ஏன்னா சளிக்காவது என்ன பிடிச்சிருக்கே அப்படின்ற ஒரு சின்ன ஹாப்பி தான் எனக்கு. ஸோ அந்த சளி தொல்லையிலேருந்து உடனே எப்படி விடைபெறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைகள், இதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப எளிமையான தான், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையானது ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டுமே ஒரு ஆளுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு லெமன் போதும், ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெற்றிலையை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெற்றிலையை வந்துட்டு ஒரு 5 or 10 வெற்றிலையை கூட எடுத்துக்கோங்க, அப்போ தான் காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் லிக்கர் சோடா சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சோடா எடுத்துக்கோங்க. லிக்கர் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்டி சோடா, அந்த சோடாவை எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை பயன்படுத்தி சளியை எப்படி நம்ம குணப்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு இந்த வெற்றிலையை நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில் விட்டு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து அதோடய சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு தனியாக அப்படியே போட்டுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் தனியாக அப்படியே வெற்றிலையை போடணுனாலும் போட்டுக்கோங்க, ஓகேவா? அது மாதிரி அதோடய சாரை எடுத்து தனியாக போடணுனாலும் போட்டுக்கோங்க, ரெண்டுமே நல்லது தான். இடித்து ரெடி பண்ண அந்த வெத்தலையை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு கிளாஸ்லையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவு சம அளவில் 2 glassலையும் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெமனை நல்லா புரிஞ்சு விட போகிறோம். லெமனை நல்லா கட் பண்ணி 2 கட் பண்ணி ஆஃப் ஆஃப் லெமன் ஒரு கிளாஸ்க்கு நான் புரிஞ்சு விடுறேன். இந்த சின்ன கிளாஸுங்கிறதுனால அப்படி செய்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ஸோ லெமனை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். லெமனை மிக்ஸ் பண்ணதும் அது கூட நம்ம வந்துட்டு சோடா மிக்ஸ் பண்ணலாம். லெமன், சோடா, வெற்றிலை மூணும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது அந்த வாசம் ஒன்று வரும். அந்த வாசத்தை முகரும் போதே சளினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூக்கடைப்பு வந்துட்டு உடனே சரியாகும். ஸோ அப்புறம் அந்த ஜூஸை குடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சளினால் நிறைய வாய்ஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சரியாக பேச முடியாமல் உங்களோட ரியல் வாய்ஸ் உங்களுக்கே இல்லைன்னு ஆயிருக்கும். அப்போ வந்துட்டு இதை குடிக்கும் போது உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும். யாரெல்லாம் சளினால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உடனே இந்த ஜூஸை செஞ்சு சாப்பிடுங்க. இது வெற்றிலை ஜூஸ், உடனே செஞ்சு சாப்பிடுங்க. உடனே உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.